ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸ்டி பிஆர்எல் பக் தான். ஓகே, ஸோ இந்த பக் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் இந்த பக்கை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னா இந்த வீடியோவை ஈவன் 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஈவன் 1 செகண்ட் கூட இந்த வீடியோவில் ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்களும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னா டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறங்க. ஓகேவா கைஸ்? ஸோ நான் ஏன் உங்களை டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, டெய்லி ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்யூ ஆப்ஷன், ஒலின் ட்ரேட், இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டுங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த பக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க யூஎஸ்டி பிஆர்எல் பக் போடுங்க ப்ரோன்னு. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க பக் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ பக்குக்கு அசர்ஸ் என்னன்னு கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, யூஎஸ்டி பிஆர் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த பக் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பிஆரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ யூஎஸ்டி பிஆர்எல் ஓடிசின்னு இருக்கா? ஸோ இதுதான் இந்த அசர்ட்ஸ். ஸோ இந்த அசர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அசர்ட்டில் தான் நம்ம பக்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பைரி டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டு. ஸோ ஓகேவா? எக்ஸ்பைரி டைம் டிஃபால்ட்டு. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் $300 பார்த்தீங்கன்னா பெட் பண்ணிக்கிறேன் ஒரு ட்ரேடுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ட்ரேடுக்கு 1-2% ஆஃப் கேபிட்டல் அமௌண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஓகேவா? கேண்டில் ஸ்டிக்ஸ் ஃப்ரேம் டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்னென்னா ஜிக்ஸாக். என்ன ப்ரோ பக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டை ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த பக் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் இண்டிகேட்டர் லிஸ்ட்டு போய் ஜிக்ஸாக் கிளிக் பண்ணிட்டு கலர் மட்டும் எல்லோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் விசிபிள் கரெக்டாக இருக்கனால எல்லோ வச்சுட்டு செட்டிங்ஸ்னால் டிஃபால்ட் தான். ஓகேவா? ஸோ ஜிக்ஸாக் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் வச்சு எப்படி என்ன பக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக கேளுங்க. ஓகேவா? இந்த பக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் இந்த பக் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அப் ட்ரேட் போடணும், டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா டவுன் ட்ரேட் போடணும். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுன் ட்ரெண்ட். எப்படி ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஜிக்ஸாக் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்கா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, இது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்க வேண்டியது அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப் ட்ரேட் போகணுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கணும். இதுதான் பக்கு, நல்லா தெளிவாக கேளுங்க. ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில், அதாவது கேண்டில் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கணும் அப் ட்ரேட் போடுறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இருக்கணும். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் க்ரீனாக இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டார்டிங்கோட ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது டைம் ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? ஸோ இப்போ உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்கும், 9:36 இருக்கா? இப்போ 9:36 ஆகுதா? 36 நிமிஷம் ஆகுது. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா 9:37 தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில். ஓகேவா? ஸோ அந்த கேண்டில் என்னவா மாறுதோ அதுதான் பக். ஓகேவா? ஸோ இதுதான் பக், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு அப் ட்ரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட் இருக்கணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ வீடியோ எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு டவுன் ட்ரேடும் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து காமிச்சிடறேன். ஸோ $600க்கு பதிலாக நம்ம ட்ரேட் போட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணியுமே காமிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போடணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அது எப்படின்னா ஜிக்ஸாகில் அப்வேர்ட்ஸில் இருக்கா லைனு. ஸோ இதுதான் அப் ட்ரெண்டு ஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப் ட்ரெண்டுனா ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம் ஜிக்ஸாகில். ஓகேவா? ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் க்ரீனாக ஃபார்ம் ஆகணும்.
இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகணுமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. இப்போ செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, அங்கே டைம் ஓடுதா, 9:38 ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் இருக்கும்ல, ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக வந்தால் நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், 9:38 பார்த்தீங்கன்னா வரப்போகுது டைமிங்கில், ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகே. ஸோ பார்ப்போம் 9:38 பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் கேண்டிலாக இருந்தால் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீனாக வந்துருச்சு, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கல ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ட்ரேட் எடுப்போம். ஸோ இந்த திருப்பியும் இது அப் ட்ரெண்ட் போயிட்டு திருப்பியும் டவுன் ட்ரெண்ட் வரும்போது தான் நம்மளால் எடுக்க முடியும் ஓகே. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸோ நம்ம எடுப்போம் ஓகே. ஸோ அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு, ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டு கிடச்சிருச்சு ஓகே. டவுன் ட்ரேட் எடுக்க ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு, அதாவது ஜிக்ஸாக்ல டவுன்வர்ட்ஸில் காமிச்சிருச்சா. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்ன, இதுக்கு மேலே 9:41 ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட்டாக வந்தால் நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துடலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் 40 ஓகே. ஸோ இப்போ இந்த கேண்டில் நவ் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருந்தால் நம்ம டவுன் ட்ரேட் எடுத்துடலாம் ஓகே. ஸோ ஓகே நான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ ஏன் இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி இருந்தாலும் இது ஒரு ரெட் டோஜி ஓகே. ஸோ நம்மளுக்கு கேண்டில்லாம் முக்கியம் இல்லை, என்ன கலர்னு தான் முக்கியம் ஓகே. ஸோ இந்த பகுக்கு கலர் தான் முக்கியம் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு டவுன் ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருக்கணும். இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே இந்த பக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கை வச்சு கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பார்ப்போம் ஓகேவா. ஸோ இப்போ டவுன் ட்ரேட் எப்படி இருக்குதுன்னு நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிங்க ஓகேவா. நீங்கள் இப்போ ஒரு டவுன் ட்ரேட் போடணுன்னா இந்த பக்குக்கு, இந்த பக்கை வச்சு நீங்கள் டவுன் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் ரெட்டாக ஃபார்ம் ஆகணும். இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலே நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் போட்டுடலாம் ஓகே. ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் எப்படி போகிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போடணுன்னா ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு 5 செகண்ட்ஸ் கேண்டில் க்ரீனாக ஃபார்ம் ஆகணும். இந்த ரெண்டு கன்ஃபர்மேஷனும் இருந்தாலும் நீங்கள் ஒரு அப் ட்ரேட் போட்டுடலாம். இந்த பக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு டெமோவில் செக் பண்ணிட்டு ரியலில் செக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் வரட்டா.